2015 பத்தாவதுல பி பட். ஓகே, 2015 பத்தாவதுல பி பட். 25 பாயிசியில் தொடராக இணைக்கப்பட்டுள்ள இரண்டு மின் ரசாயன கலங்கள் கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளது. M1, M2, M3. M1, M2, M3 ஆகிய உலோகங்கள் முறையே அவற்றின் அயன் நீர் கரைசல்களாக M1 2+, M2 2+, M3 2+ ஆகியவற்றில் அமுழ்த்தி வைக்கப்பட்டுள்ளன. கொஞ்சம் ட்ரிக்கான கல்வி தான் இது. கன்செப்ட் விளங்கிருமெண்டா? ஓகே, சிம்பிளா செஞ்சிடலாம் டைம் எடுக்காம. எல்லா கரைசல்களினதும் செறிவு 1 mol·dm-3 ஆகும். M1, M3 ஆகிய உலோகங்களின் நியம மின்வாய் அழுத்தங்கள் தந்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க, நான் படத்தை முதலாவது போட்டுடுறேன். படத்தை போட்டாலே கேள்வி செஞ்ச மாதிரி தான். படத்தை முதலாவது போட்டுடுறேன். இத ஒரு பங்கீடு புகவிடு மின் செவ்வால இணைச்சி பிரிச்சு இதுக்குள்ள ரெண்டு வச்சிருக்கிறாங்க, M1 உம் M2. அப்ப இதுக்குள்ள M1 2+ கரைசல், M2 2+ கரைசல், இது M1, இது M2 அங்கால. மின்சவால பிரிச்சிருக்கிறாங்க, இது M2 2+, அடுத்தது M3 2+, இது M2, இது M3 உலோகம். பாருங்க, இதை இணைச்சிருக்கிறாங்க வோல்ட்மானியால. இதை இணைச்சிருக்கிறாங்க வோல்ட்மானியால, இணைச்சிருக்கிறாங்க பி என்ற வோல்ட்மானி. இதை சும்மா இணைச்சிருக்கிறாங்க, தொடுத்து இணைச்சிருக்கிறாங்க. பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி படிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இணைப்பெல்லாம் விளங்கும், தொடரான இணைப்பு அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. பாருங்க, எல்லாத்திட செறிவும் 1 mol·dm-3. ஒவ்வொரு கலத்தினதும் அனோட் கதோட் என்பவற்றை இனங்காணட்டாம். அப்ப அனோட் கதோட் இனங்கான்றதுக்கு M1 தந்திருக்கிறாங்க −2.36 வோல்டேஜ். இ ஸ்டாண்டர்ட் இங்க போடுறேன். இ ஸ்டாண்டர்ட் M1 தந்திருக்கிறாங்க 2.36 வோல்டேஜ். 2.36 வோல்டேஜ் மைனஸ்ல ஸ்டாண்டர்ட் தந்திருக்கிறாங்க M3 +3.4 வோல்டேஜ், +0.34 வோல்டேஜ். யார் அது? செப்புடது. இவ்வளவு நாளா படிச்சிருப்பீங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். யாருக்கு மைனஸ்ல கூடையோ அவர் அனோட், ஒற்றி ஏற்றம் அடையும். யாருக்கு பிளஸ்ல கூடையோ அது கதோட், அது தாழ்த்தல் அடையும். அப்ப கேள்வி கேட்டிருக்கிறாங்க அனோட் கதோட் என்பவற்றை இனங்காணட்டாம். பாருங்க, M1 உம் M3 எடுத்துக்கொள்ளுங்க. M1 ஐயும் M3 ஐயும் இணைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் M1 −2.36 வோல்டேஜ். M1 −2.36 வோல்டேஜ், M3 +0.34 வோல்டேஜ். அப்ப இதுல யாரு அனோட்டா இருக்கும்? M1 அனோட்டா இருக்கும். ஏனென்றா மைனஸ்ல பெருசா இருக்கிறது M1 அனோட். M3 கத்தோட்டா இருக்கும், M3 கத்தோட்டா இருக்கும், ஏனென்றா அது பிளஸ்ல பெருசு. அடுத்தது பாருங்க, இது அனோட்டண்டா, இது அனோட்டா இருந்தா இது என்ன வாரிக்கணும்? இது அனோட்டா இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னவா இருக்கணும்? கத்தோட்டா இருக்கணும். இது அனோட்டண்டா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னவா இருக்கணும்? கத்தோட்டா இருக்கணும். கத்தோட்டை யாரோட கொண்டு போய் இணைப்பீங்க? இது கத்தோட்டண்டா, அதை யாரோட கொண்டு போய் இணைப்பீங்க? அனோட்டோட இணைப்பீங்க. இது கத்தோட்டண்டா, இது அனோட், இது அனோட்டண்டா, இது கத்தோட். அப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது அனோட்டண்டா, இது கத்தோட், இது கத்தோட்டண்டா, இது அனோட். ஓகே, விளங்காதாக்கள் கேளுங்க. முதலாவது இதைத்தான் கண்டுபிடிப்பீங்க. மைனஸ்ல இது பெருசா இருக்குது, மைனஸ்ல பெருசா இருந்ததால இவரு அனோட், இவரு தான் ஒட்சியேற்றம் அடைவாரு. இவர் ஒட்சியேற்றம் அடைஞ்சா
ഇവർ താഴ്തൽ അടയണം, എം ടു കഥോട്ട ആയിരിക്കണം. റൈറ്റ്. അടുത്തത് ഇത് കഥോട്ടായിരുന്നാ ഇത് അനോട്ടായിരിക്കണം. ഇത് കഥോട്ടായിരുന്നാ ഇത് അനോട്ടായിരിക്കണം. ഓക്കെയാ? ஓகே, விளங்காதாக்கள் விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாமே அனோட் கதோட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. காரணத்தை தந்து கட்டிருக்கிறாங்க, அப்ப காரணம் எழுதிருப்பீங்க. இதுல மின்னிய நியம மின்வாய் அழுத்தம் மைனஸ்ல பெருசு, இல்லாடி மறையில பெருசா இருக்கிற நியம தாழ்த்தல் அழுத்தம், இல்லாட்டி மின் ரசாயன தொடர்ல மேல காணப்படும். சோ அது அனோட்டா இருக்கும். இது பிளஸ்ல பெருசா இருக்குது, மின் ரசாயன தொடர்ல கீழே காணப்படும். சோ இது கதோட். கதோட்டோட இணைஞ்சிருக்கிறது அனோட். இது அனோட்டா இது கதோட். அப்படி ஏதோ காரணத்தை சொல்லி கொடுத்து விட்டுருவீங்க, ஆன்சர் எழுதிருப்பீங்க. அடுத்தது ஒவ்வொரு களத்தினதும் அனோட்டிலும் கதோட்டிலும் நடைபெறும் தாக்கத்தை எழுதட்டாம். ஒவ்வொரு களத்திலையும் இருக்கிற அனோட் கதோட் தாக்கத்தை எழுதட்டாம். அப்ப பாருங்க, இந்த களத்துல பார்ப்போம். இது களம் ஒன், இது களம் உண்டு, இது களம். ரெண்டாவது கேள்வி, களம் உண்ட பாருங்க, இதுல அனோட் தாக்கத்தை எழுதுனேன். அனோட் தாக்கம் எம் ஒன் சொலிட், எம் ஒன் சொலிட், எம் ஒன் டூ பிளஸ் எக்வசா போவும் ரெண்டு இலத்திரனை இழந்து. எம் ஒன் சொலிட், எம் ஒன் டூ பிளஸ் எக்வசா போவும் ரெண்டு இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றல் தாக்கம். இதுல கத்தோட் யாரண்டா M2. அப்ப M2 2 பிளஸ் எக்வஸ் ரெண்டு இலத்திரனை ஏற்று என்னவா மாறும்? M2 சொல்லிட்டா மாறும். M2 சொல்லிட்டா மாறும். அப்ப களம் உண்டு எழுதிட்டேன். அடுத்தது களம் ரெண்டு எழுதுறேன். களம் உண்டு, இப்ப களம் ரெண்டு எழுதுறேன். அனோட் தாக்கம் எழுதுறேன் பாருங்க. இதுல அனோட் யாரு? M2. அப்ப எம் டூ சொலிட் இலத்திரனை இழந்து எம் டூ டூ பிளஸ் எக்வசா போவும் சக ரெண்டு இலத்திரன். அடுத்தது இதுல அனோட் கதோட் யாரண்டா எம் த்ரீ. கதோட் யாரண்டா எம் த்ரீ டூ பிளஸ் ரெண்டு இலத்திரனை ஏற்று எக்வஸ் ரெண்டு இலத்திரனை ஏற்று எம் த்ரீ சொலிட்டா மாறும். எம் த்ரீ சொல்லிட்டா மாறும். அப்ப எல்லாமே எழுதிட்டேன், நடைபெற தாக்கத்தை எழுதிட்டேன். மூன்றாவது சொல்றாங்க வோல்ட் மானியின் வாசிப்பு. இங்க எழுதுறோம் பாருங்க, மூன்றாவது மூன்றாவது வோல்ட் மானியின் வாசிப்பு கேக்குறாங்க. வோல்ட் மானிய யாருக்கு இடையில தொடுத்திருக்கிறாங்க? ஏண்டா எம் ஒன்னுக்கும் எம் த்ரீக்கும் இடையில தொடுத்திருக்கிறாங்க. வோல்ட் மானிய எம் ஒன்னுக்கும் எம் த்ரீக்கும் இடையில தொடுத்திருக்கிறாங்க. சோ இ செல் சமன் இ கதோட் மைனஸ் இ அனோட். இங்க இ கதோட் யாரண்டா எம் த்ரீ. இ கதோட் யாரண்டா ஸ்டாண்டர்ட். இ கதோட் யாரண்டா எம் த்ரீ. அது எவ்வளவு என்றால் எம் த்ரீ சைபர் தசம் மூன்று நாலு வோல்டேஜ் மைனஸ் இதுலது மைனஸ் ரெண்டு தசம் மூன்று நாலு வோல்டேஜ். எல்லாம் கூட்டிக்கா பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டு தசம் ஆறு எட்டு வோல்டேஜ். ஓகே, இவ்வளோதையும் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு அடுத்ததா போவோம்.